எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 5/4/2019 இன்றைய மெட்ராயின் தலைப்பு. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, பாபா வந்து எல்லா குழந்தைங்க மேலே அன்பு செலுத்த தான் செய்கிறாரு. இருந்தாலும் பாபாவுடைய அறிவுரையை உடனடியாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் பாபாவினால் ஈர்க்கப்படுறாங்க. பாபாவே அவங்க மூலமாக ஈர்க்கப்படுறார். ஏன்னா அப்பாவுடைய அன்பை முழுசாக எடுத்துக்கிறது யாருன்னா குணவான் குழந்தைங்க. ஸோ சேவாதாரி குழந்தைங்கன்னாரு, இன்றைக்கி குணவான் குழந்தைங்கன்றார். ஸோ நல்ல குணங்கள் நிறைந்த குழந்தை. மொத்தத்தில் அவர் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. கேள்வி, பாபா ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார். என்ன அந்த ஒப்பந்தம்? ஒவ்வொருத்தரையும் அழகான நறுமணமிக்க தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணமிக்க மலராக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். அந்த வேலைக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார் பாபா. ஒட்டு மொத்த உலகத்திலையும் இந்த மாதிரி கான்ட்ராக்டர் யாருமே கிடையாது பாபாவை தவிர. அவர் மட்டும்தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்க வரார். சேவை செய்யாமல் பாபாவில் இருக்கவே முடியாது. ஸோ அப்போ அவருக்கு பிரியமான குழந்தைங்கன்னா நீங்களும் அவரை மாதிரி சேவை செய்யுங்க, சேவை செஞ்சதுக்கான நிறுவனத்தை கொடுங்க. ஸோ பாபா சொல்கிறத அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள தான் பாபாவுக்கு பிடிக்கும் இல்லையா? குணம், சேவை. ஸோ பாபாவால் ஒரு வினாடி கூட சேவை பண்ணாமல் இருக்க முடியலன்னா உங்களால் எப்படி இருக்க முடியுது? அதான் இங்கே பெரிய விஷயம். உங்களால் எப்படி இருக்க முடியுது? உங்களாலையும் ஒரு வினாடி கூட சேவை பண்ணாமல் இருக்க முடியக்கூடாது. அப்போ தான் நீங்கள் பாபாவுடைய வழிபடி நடக்கிறீங்க, பாபாவுக்கு பிரியமான குழந்தைன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்கிறார், குழந்தைங்களே ஆத்மான நினச்சி உட்காருங்க. ஒரு தந்தை மட்டும்தான் இதை சொல்ல முடியும், ஆத்மான்னு நினச்சி உட்காருங்கன்ட்டு. வேறு எந்த மனுஷனும் எப்படி ஆத்மான்னு உணர்றதுன்னு சொல்லி கொடுக்க முடியாது. 5000 வருடம் கழித்து எப்போ பாபா வராரோ அப்போ தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கிது. உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இது இறைவன்கிட்ட ஞானத்தை படிக்கிற மிக அற்புதமான புருஷோத்தம சங்கம் யோகம்னு உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. இதோடைய நினைவாக அவங்க புரட்டாசி அப்போ தூய்மையாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே நடந்துட்டு இருக்குது அது தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஞாபகம் இருக்கட்டும், மிக உயர்ந்த மிக மகிமைக்குரிய புருஷோத்தம சங்கம் யுகத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் இல்லையா? சங்கம் யுகம்னா என்ன அர்த்தம்? வைரம் மாதிரி யுகம், வைரம் மாதிரி நம்மளை மாற்றுற யுகம், வைரம் மாதிரி நம்மளை மாற்றிக்கிற யுகம். ஸோ அந்த யுகத்தில் நான் இருக்கிறேன், கீழே இருக்கிறேன்னா அப்படியே பறக்கிற யுகம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும் பொழுது தான் நீங்கள் அந்த மாதிரி புத்தி இந்த உலகத்திலேருந்து விலக்கி பாபா கிட்ட இருக்கும். பாபா சொல்கிறார், இதுவும் மண்மனாபவதான். எப்படி மண்மனாபவனா? பாபா ஒளிப்பிள்ளையாக நினைக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ பாபா சொல்கிற ஞானத்தில் எத்தோ ஒரு பாயிண்ட் ஆத்ம உணர்வோடு அதை நினைக்கிறது எல்லாமே மண்மனாபவதான். நான் யார், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், யாருடையவராக இருக்கிறேன், யார் என்னவோ ஆக போகிறேன், இது மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு, என்னை நினைவு பண்ணால் தான் போக முடியும். 84 பிறவி முடிஞ்சிடுச்சு இல்லையா? இனி இங்கே இருக்கிறவங்களை நினச்சி நீ என்ன இங்கேயா மறுபடியும் பிறக்க போகிற? ஸோ எங்கே நினைக்கிறோ அங்கே பிறந்துடும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இங்கே எதையும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறார். இப்போ வீட்டுக்கு போகணும், அப்போ வீட்டை என்னென்ன, வீட்டில் இருக்கிற அப்பாவை என்னென்ன, அப்பாவை நினச்சாதான் நீ தூய்மையாவே.
வீட்டை நினச்சா தான் நான் வீட்டுக்கு வந்து சேருவேன், சொர்க்கத்தை நினச்சா தான் அடுத்த சொர்க்கத்துக்கு வருவேன். ஸோ வீட்டை நின அப்பாவை நின ஆஸ்தி சொர்க்கத்தை நின நான் நாராயணன் ஆக போகிறேன்னு நினை. சிலர் அப்பாவை நினைக்கிறதே இல்லை. யார் யார் என்னென்ன முயற்சி பண்ணுறாங்கன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாபா ஒரு பயங்கர எச்சரிக்கை கொடுக்குறார். பாபா மதுபனில் உட்காந்துட்டு இருந்தாலும் மதுபனில் இருக்கிறவங்கள மட்டும் பார்க்கல, வெளியில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க. நல்ல சேவாதாரி குழந்தைங்களை பார்க்குற எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியும். சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களை தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறாரோ. மதுபனில் உட்காந்துட்டு இருந்தாலும் வெளியில் ஆடி ஓடி சேவை செய்ய பாருங்கள் அந்த குழந்தை. அது மதுபனில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அவங்களத்தான் பாபா நினச்சிக்கிட்டே இருப்பார். அவன் எவ்வளோ அற்புதமான மலராக இருக்குது, எவ்வளோ குணங்கள் இருக்குது இந்த குழந்தைக்குன்னு நினச்சி நினச்சி ஆனந்தப்படுவாராம். ஆனால் சில குழந்தைங்கக்கிட்ட எந்த குணமும் இல்லை. அந்த குழந்தைய நான் நினச்சி என்ன பண்ண போகிறேன், எப்படி சூப்பராசலாக இருக்கிறேன். அப்போ பாபா என்னை நினைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு நல்ல குணமுடையவனாக நான் மாறணும், பக்கா சேவாதாரியாக மாறணும். பாபா காந்தம், தூய்மையான ஆத்மா. ஸோ அதனால் அவருக்கு வந்து அவரை மாதிரி தூய்மையாக இருக்கிற குழந்தைங்களை பிடிச்சி இழுப்பார். அவரே அது பிடிச்சி இழுக்கும். எவ்வளோ சூப்பர் பாங்க இல்லையா. நமக்கு சமமாக இருக்கிறவங்கள தானே நம்ம நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் பாபாவும் நினைக்கிறார். ஸோ அதனால் பாபாவுக்கு தெரியும் குழந்தைங்க மனசில் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு அப்பாவை நினைக்கிறாங்களா இல்லையான்னு பாபாவுக்கு தெரியும். எப்படி தெரியும், அந்த குழந்தையுடைய ஞாபகம் பாபாவுக்கு வரும். இப்போ லவ் யூ பாபா. தண்ணி குடிக்கும்போது விக்கல் வந்துடுச்சுன்னா என்ன சொல்கிறோம், நம்மளை யாரோ நினைக்கிறாங்க. மனுஷனுக்கே அப்படி தெரியும்போது இறைவனுக்கு தெரியாதா. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. பாபா குழந்தை ஆனப்புறம் நல்லா நினைவு பண்ணும்போது திடீர்னு ஒரு சிலர் ஞாபகம் வரும், பார்த்தா அவங்க கால் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த நேரம் கால் பண்ணணும்னு நினைக்கிறது நமக்கு டச் ஆகுது. அப்போ பாபாவை நினைக்கிறோமா இல்லையான்னு பாபாவுக்கு தெரியாதா. எவ்வளோ சூப்பர் பாருங்கள். பாபா உங்களை நினச்சிட்டே இருக்கணும்னா நீங்கள் பாபாவை நினச்சிட்டே இருங்க, அவர் நினச்சிட்டே இருப்பார். கடவுளே என்ன நினைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். பாபா அவரை பற்றிய முழு சார்ட்டையும் உங்களுக்கு சொல்கிறார். நான் என்ன பண்ணுறேன், ஒரு வினாடி கூட சேவை பண்ணாமல் இருக்க மாட்டேன், ஒரு வினாடி கூட குழந்தைங்கள அதாவது சேவாதாரி குழந்தைங்கள நினைக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு முழுசாக சொல்கிறார். அதேமாதிரி நீங்களும் சொல்லுங்கள், குழந்தைங்க நீங்களும் சொல்லுங்கள், உங்களோட சாட்டை காட்டுங்கன்றார். எவ்வளோ சூப்பர் பாருங்கள் பாபா இல்லையா. நான் நாள் ஃபுல்லாக இவ்வளோ நேரம் நினச்ச குழந்த ஒன்று, நீ எவ்வளோ நேரம் நினச்ச அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறார், உங்களை உலகத்தின் எஜமானரை ஆக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்ததே. இருந்தாலும் உன்னுடைய முயற்சின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் நீ ஆகிறியா இல்லையான்னு ஆகணும் ஆக்கணும். அது என்னுடையது. இப்போ லௌகிக அப்பாவே பணக்காரராக கூட இருக்கட்டும், படிக்க தான் வைக்க முடியும். படிக்கிறீங்களா இல்லையான்றது உங்களுடைய முயற்சியை பொறுத்து தானே. அதேமாரி தான் பாபாவும் சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தரும் நாம் என்ன முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு பண்ணணும், உலகத்தின் எஜமானராகனா எவ்வளோ பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி நான் பண்ணுறேனா இல்லையான்னு கவனம் கொடுங்க. ஸோ அடுத்தது பாபா சொல்கிறாரு, பாபா வந்து தன்னுடைய அனைத்தையும் தெரியப்படுத்துகிற மாதிரி நீங்களும் உங்களுடைய அனைத்தையும் அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா. இப்போ லௌகிக அப்பா எடுத்துக்கிட்டால், இந்த லௌகிக அப்பாவுக்கு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எல்லாத்தையுமே அப்படியே ஓப்பனாக சொன்னீங்க அப்படின்னா தான் நீங்கள் உண்மையிலே அவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பாபா இங்கே சொல்கிறார். அப்படி இல்லைன்னா இல்லையா. ஸோ அதான் பாபா சொல்கிறார், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ வருமானம் எல்லாத்தையும் அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அப்போ தான் அந்த பாண்ட், அந்த நிச்சய புத்தி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ புத்திசாலி பிராமணி குழந்தைங்க வந்து இதுமாரி எல்லாருடைய இதுவும் எழுதி பாபாவுக்கு அனுப்புகிறாங்களாம். அவங்கவுங்க சென்டரில் இருக்கிறவங்களுடைய தொழில் என்ன, ஸோ
எல்லாமே அவங்கள பற்றிய எல்லா விவரங்களும் அல்லது அவங்களாவே கூட எழுத வச்சு அனுப்பலாம். அவ பாபா வந்து தன்னை பற்றி அனைத்தையும் சொல்கிறாரு, தனக்கு தெரிஞ்ச அனைத்தையும் சொல்கிறார் இல்லையா. இந்த சிருஷ்டியோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை உள்ள அனைத்தையும் மறைக்காமல் சொல்கிறார். அவர்கிட்டயே நீங்கள் எதையாவது மறைக்கலாமா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய நிலையும் அவருக்கு தெரியும். விதவிதமான மலர்கள் இருக்குது அப்படின்ட்டு பாபா கையில் விதவிதமான மலரை வச்சு சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி தான் பாபா குழந்தைங்களும் பாருங்கள், இது வந்து ராயலான மலர். இதில் அவ்வளோ அற்புதமான நறுமணம் வீசும். அது மலரும்போது பயங்கர அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நறுமணமிக்க மலராக நீங்கள் இருக்கிறீங்களா பாருங்க இல்லையா. ஸோ சாமிக்கு பூ போடுறதே அதுக்கு தான் இல்லையா. ஸோ என்ன மாதிரி பூவை போடுறீங்க, என்ன மாதிரி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தகுதி வாய்ந்தவராக மாறணும். பாபா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதுக்காக எல்லோருக்கும் அவர் சக்தி கொடுக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதற்கேற்ப சக்தியை அப்பா கிட்ட இருந்து நீங்கள் தான் எடுக்கிறீங்க. அப்பாவுடைய பார்வையை உங்கள் பக்கம் திருப்புறீங்க. ஸோ உங்களுடைய நிலை தான் அதை நிர்ணயிக்குது. எந்த விதமான நல்ல குணமும் இல்லாத ஒருத்தர் அப்பா கிட்ட இருந்து எதை எடுக்க முடியும்? அவங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவியை தான் சொர்க்கத்தில் போய் அடைவாங்க. பாபா வந்து ஒவ்வொருத்தருடைய குணங்களை பார்க்குறார், மனசை பார்க்குறார், பார்த்து அன்பு செலுத்துகிறார். பாருங்கள், லௌகீக காதலர்கள் தான் சொல்லுவாங்களே நாங்களாம் அழகை பார்க்க மாட்டோம் மனசை தான் பார்ப்போம்ன்ட்டு, அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ பாபா மனசை தான் பார்க்குறார், பார்த்து அன்பு செலுத்துகிறாரு. அவருடைய ஸோ அப்படி நல்ல குணம் நிறைந்த பக்கா சேவாதாரி குழந்தைங்களை பார்க்கும்போது பாபாவுடைய கண்ணே ஈரமாயிருதான், அன்பு கண்ணீர். எவ்வளோ அற்புதமாக இந்த சேவை, எவ்வளவு சேவை செய்து இந்த குழந்தை, அவங்களால சேவை செய்யாமல் இருக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் பாபா கண் நனைஞ்சிருதான். ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு எப்படி சேவை செய்கிறதுன்னு தெரியல, யோகத்துலேயும் உட்கார மாட்டுறாங்க, இந்த ஞானத்தை கொஞ்சம் கூட தாரணையும் பண்ண மாட்டுறாங்க. இவங்க என்ன பதவி அடைவாங்க அப்படின்ட்டு பாபா வருத்தப்படுறாரோ. யாருமே மறைஞ்சு இருக்க முடியாது, அவங்கவுங்களுடைய குணம் காட்டும். அவங்க பாபா நினைவில் இருக்கிறாங்களா, ஞானத்தை எடுக்கிறாங்களா அப்படின்றது, சேவை செய்கிறாங்களா இல்லையான்றதுல தெரிஞ்சிடும் இல்லையா. ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னா சேவை செய்யாமல் இருக்க முடியாது, சேவை செய்யலைன்னா அவங்க யோகமும் பண்ணுறதில்ல ஞானமும் புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறது இல்லை அப்படின் தான் அர்த்தம். ஸோ நல்ல புத்திசாலியான குழந்தை, சென்டரெல்லாம் பார்த்துக்கிற குழந்தை, அவங்களுடைய சார்ட்டை அனுப்பணும். அப்போ தான் இந்த குழந்தை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு பாபா தெரிஞ்சுக்குவார். பாபா ஞானத்தின் கடல், அந்த ஞானத்தை குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறார். எந்த குழந்தை எவ்வளவு முயற்சி பண்ணுது, எவ்வளவு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணி குணவானாக மாறி இருக்குது அப்படின்னு சீக்கிரமாக வெளியில் தெரிஞ்சிடும் இல்லையா. ஏன்னா அந்தந்த சிச்சுவேஷன் பாபா சொல்கிறார், உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விகார குணங்கள் இருக்குன்னா அதை வெளிப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை அவசியம் வரும்ன்றார். ஸோ அதனால் பாபா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். அதனால் நீங்களே பாபாவுக்கு சார்ட் அனுப்பணும். அப்போ தான் உங்களுடைய நடத்தை வச்சு நீங்கள் சார்ட்டில் அனுப்புனது கரெக்டாக தப்பான்னு அவருக்கு தெரியும். அதை வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு பாபா கிட்ட உண்மையாக இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். பாபா எல்லோரையும் நேசிக்கிறாரு. ஸோ உங்களுடைய முள்ளுக்காகவும் மலருக்காகவும் அன்பு இருக்குது அப்படின்னு அதுக்காக தான் பாடல் எழுதப்பட்டிருக்கு, ஆனாலும் வரிசை கிரமமாக இருக்குது.
உங்களுக்கு எந்த அளவுக்கு பாபா மேல அன்பு இருக்கும்னா பாபா எதை சொன்னாலும் உடனடியா பண்ணிடணும், அதுதான் அன்பு. அப்ப பாபா புரிஞ்சுக்குவாரு நீங்க பாபாவை லவ் பண்றீங்க அப்படின்ட்டு. இது கரெக்ட் தானே? நம்ம கிட்ட ஒரு கொஞ்சம் தான் டைம் இருக்கு, அந்த டைம்ல ஒரு காரியம்தான் பண்ண முடியும். நாலு பேர் நாலு விதமான காரியம் நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த காரிய யாரோட காரியத்தை பண்றோமோ அவங்க மேல நமக்கு அதிக அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பாபா சொல்றது டக்குன்னு பண்றோம், எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த செகண்டே பண்றவங்களுக்கு தான் பாபா மேல அதிக அன்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க அன்பு வைக்கணும். அப்ப அன்பை எப்படி காட்ட சொல்றாரு? செயல்ல காட்ட சொல்றாரு. சொல்லாதீங்க, செயல்ல காட்டுங்க. அப்ப பாபா புரிஞ்சுக்குவாரு இந்த குழந்தை நிஜமாலே என்ன நேசிக்கிறது தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு பிடிச்சி இழுக்கும், குழந்தைங்க பிடிச்சி இழுக்கிறத அவரால் உணர முடியும். பாபா எந்த அளவு ஈர்க்கிறாருன்னா நீங்க அப்படியே அவரோட ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய அந்த ஈர்ப்பு உங்களுக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கணும். ஆத்மாவில் காமம் கோபம்ன்ற துரு இருந்துச்சுன்னா பாபா பிடிச்சி இழுக்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பாபா பிடிச்சி இழுக்கிறது தான் நமக்கு அந்த புருவ மத்தியில் துடிக்கிற அந்த வைப்ரேஷன். ஸோ அது இருக்குன்னா என்ன பண்ணும்? ஆத்மா கிளீனாக இருக்கணும். ஸோ அதுதான் எந்த விதமான விகாரத்தில் விழுந்தாலும் உங்களுக்கு பாபா கனெக்ஷனே கிடைக்காது, அந்த வைப்ரேஷனே இருக்காது. ஸோ அப்போ பாபா சொல்கிறது நமக்கு புரியுது, அந்த துரு சுத்தமாகும் நீங்கினா தான் பாபாவுடைய அந்த ஈர்ப்பை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பாபா ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு. சேவாதாரி குழந்தைங்க தான் பாபாவுக்கு வேணும், பிரியமானவர்கள். ஏன்னா அவரே சேவை செய்கிறதுக்கு தான் இங்கே வர்றார். என்ன சேவை செய்கிறாரு? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறார். உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், உலகத்தில் யாருக்குமே தெரியாத ரகசியம் இது. இப்போ ரொம்ப கம்மியானவங்களாக தான் நீங்கள் இருக்கிறீங்க, போக போக நிறைய பேர் உருவாக்கிடுவாங்க. அப்பாவோடு புத்தியை இணைக்காத வரைக்கும் அவருடைய ஈர்ப்பு உங்களால் உணர முடியாது. யோகத்தில் ஈடுபடாத வரைக்கும் அவருடைய ஈர்ப்பு உங்களால் உணர முடியாது. ஸோ அவருடைய ஈர்ப்பை அடையணும் உணரணும் அப்படின்ட்டு சில குழந்தைங்க, ரொம்ப சில குழந்தைங்க தான் முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் ஏதோ ஒன்றுத்தில் அல்லது இன்னும் நிறைய விஷயங்களை புத்தி சிக்கிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு போகிற ஏதோ ஒரு சத்சங்கம் கிடையாது. அனைத்து வேதங்களின் ராணியாக தாயா இருக்கக்கூடிய உண்மையான கீதையை கேட்குறீங்க சுயம் பகவான் கிட்ட இருந்து. ஸோ இந்த ராஜயோகன்ற வார்த்தை அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை கேட்குறீங்க. ஸோ இங்கே புத்தியினால் பாபா சொல்கிறது அதுவாகவே மாறி அப்பாவோட கலக்குறீங்க புத்தியினால். ஒரு இறை தந்தை தான் உலகத்துக்கே எஜமானன். பாபா தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த கீதையின் மூலமாக தான் உங்களுடைய பாதிப்பு உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தின் பலம் இருக்கணும், ரொம்ப நல்ல பலம் இருக்கணும். அதில் தான் நீங்கள் எல்லாரும் பலகீனமாக இருக்கிறீங்க. ஸோ யோகத்தின் பலம் அப்போ நீங்கள் சொல்கிறதும் செய்கிறதும் சமமாக இருக்கணும். ஸோ அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுவும் இப்போ இன்டர்நெட்டு ஃபோனு இதெல்லாம் இருக்கனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு அரசியல் தலைவர் அவருடைய தொண்டரை வந்து ஃபோனில் திட்டுறாரு, ஏய் என்னடா நினச்சிக்கிற, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ பெரும்பான்மையான ஃபோனில் தானாகவே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் யோகம் இருக்கிறீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் யோகத்தில் இருந்தால் குணம் இப்படி இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், பாபாவுக்கும் தெரியும். ஸோ அதனால்தான் பாபா சொல்கிறார் யோகத்தில் சக்தி இருக்கணும்.
அப்போ நீங்கள் பேசுகிறதுல அந்த அன்பு இருக்கணும், அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க இதுதான் உண்மை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இன்னும் அந்த சக்தி உங்களுக்கு வரலை. இது 69க்கு முன்னாடி வந்த வாணி அப்போ கேட்குறாரு, இப்போ வந்து இருக்கணும். சரி பாபா தான் சொல்கிறார் வரலை வரலன்ட்டு அப்படி எடுத்துக்கக்கூடாது. இன்னும் ரொம்ப கொஞ்சோண்டு டைம் தான் இருக்குது. இதுவும் 69க்கு முன்னாடி சொன்னது, இப்போ முடிஞ்சிடுச்சுனே கூட சொல்லலாம். நீங்கள் இனிமையாக ஆனீங்கன்னா மற்றவங்களும் உங்ககிட்ட இனிமையாக நடந்துக்குவாங்க. அது உண்மை தானே? நம்ம சிடுமூஞ்சியாட்டம் இருந்தால் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. வெளிநாட்டில் அமெரிக்காவில் வந்து அரசியலுக்கு இளைஞர்களை ஈடுபடுத்தணுன்ட்டு ஒரு இயக்கம், அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பேசுவீங்க, மக்கள் மன்றத்தில் எப்படி பேசுவீங்க. ஸோ அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இதை வந்து நீங்கள் கேட்கணும், ஆனால் அமைதியான டோனில் கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஹார்ஷாக, அதாவது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசுனீங்கன்னா ரிப்ளையும் ஆக்ரோஷமாக வரும், அது நமக்கு வேண்டாம் இல்லையா? ஸோ நம்ம அன்பான ரிப்ளை எதிர்பார்க்கணும்னா நம்மளும் அன்பாக பேசணும். அதான் பாபா சார், நீ அன்பாக இருந்தனா மற்றவனும் உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவான். இனிமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்களும் உங்ககிட்ட இனிமையாக இருப்பாங்க. நீ என்ன லவ் பண்ணா நானும் உன்னை லவ் பண்ணுவேன். இதுதான் ஆத்மாவுடைய அன்பு. ஸோ இது பாபாவும் அப்படி தான் இல்லையா? நீங்கள் பாபாவை நேசிச்சிங்கன்னா பாபா நேசிப்பார். ஸோ இது மெயினாக ஏன் சொல்கிறேன்னா, மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா அவங்க அன்பை கொடுப்பாங்க. ஆத்மாவுடைய அன்பு அப்படி தான். அதனால் நீங்கள் முதல்ல கொடுங்க. மற்றது கிடைக்குது கிடைக்கல, கிடைக்குதுன்னு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா பிச்சைக்காரனானும் கேட்டிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் கலப்ப, நீங்கள் பற்றி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வள்ளல் கொடுத்தாதான் கொடுப்பேன் நீங்கள் இருக்கக்கூடாது. எப்பவும் ஒரு பாபாவுடைய நினைவில் இருங்க. அப்படி ஒருவரின் நினைவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பாவம் எரியும். ஒரு சிலர் பாபாவை நினைக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட. பாபா சொல்கிறார், இங்கே பக்திக்கான விஷயமெல்லாம் கிடையாது. பாபாவுடைய ரதம் பிரம்மா இருக்கிறாரு, அவர் உடல் மூலமாக சிவபாபா ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை கேட்குறோம், ஞானத்தின்படி பாபாவை நினைக்கிறோம். மற்றபடி பக்தியில் பண்ணுற மாதிரி கடவுள் எனக்குள்ளே வந்திருக்காரு, என் காலை கழுவி குடி அப்படின்லாம் சொல்லலை பாபா. அவருடைய காலை தொடுறதுக்கு கூட உங்களை அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா இது இது பாடம் இல்லையா? கீதா பாடசாலை யோசிப்பாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கடவுள் ஆனால் அவருடைய காலை கூட தொடவிடுறது கிடையாது. ஏன்னா அவர் காலை தொடுறதுனால என்ன ஆகிடப்போகுது? ஏன்னா இந்த ஞானத்தை எடுத்து யோகா பண்ணி பாவத்தை எரிக்கணும், இதுதான் பாவத்தை எரிக்கிறதுக்கான வழியை தவிர, அவர் காலை தொடுறது, காலை கழுவுறது, ஊதுபத்தி கொளுத்துறது இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பக்தி மார்க்கம், அதனால் எந்த நன்மையும் கிடையாது. நம்ம தந்தை எல்லோருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கிறவர். இருந்தாலும் கோடியில் மிகச்சிலர், இந்த சிலரிலும் சிலர் மட்டும்தான் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. முந்தைய கல்பத்தில் வந்தவங்க கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்குவாங்க. முந்தைய கல்பத்தில் பாபா குழந்தை ஆகி தேவதையானவங்க இப்போ கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும். பாபா சொல்கிறாரு, கள்ளங்கபடமற்ற தந்தை, கள்ளங்கபடமற்ற தாய்மார்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உயர்த்துறார். எல்லோரையும் முக்தி ஜீவன் முக்தி அப்படிங்கிற அந்த உச்சக்கட்ட இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார், மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். பாபா சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், விகாரத்தை விடுங்க அவ்வளோதான். விகாரத்தை ஃபுல்லாக தியாகம் பண்ணிவிடுங்க, நெருப்பில் போட்டுருங்க. ஆனால் அந்த விகாரத்தினால தான் குழப்பம் வருது குடும்பத்தில். என்னது, காமத்தை விடணுமா அப்படின்னு பாப்பா சொல்கிறார். உங்களையே நீங்கள் செக் பண்ணுங்கள், ஏதாவது குறைகள் எனக்குள்ளே இருக்குதான்ட்டு. ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா
தினமும் செக் பண்ணுவோம் லாப நஷ்ட கணக்கு. அதே மாதிரி நீங்களும் தினமும் அப்பாவை எவ்வளவு நேரம் நினைவு செஞ்சீங்க, ஏன்னா உலகத்துக்கே யஜமானராக்கக்கூடிய பாபாவை நான் இவ்வளவு கூட நினைக்கலையா அப்படின்னு உங்களுக்கு அசிங்கம் வரணும். ஸோ அதுக்கு தான் செக் பண்ண சொல்கிறார். இவ்வளோ அன்பான பாபா, உலகத்துக்கே யஜமானராக்கிற பாபாவை நான் எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு வைக்கணும். டெய்லியும் குறிப்பாக தூங்க போகும்போது கண்டிப்பாக வைக்கணுன்ற. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கூட இன்றைக்கி நினைவு பண்ணலையே அப்படின்ட்டு. ஒருவேளை ரொம்ப 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 கம்மியான நேரம் தான் இறைவன் நினச்சிங்கன்னா உங்களை நினச்சி உங்களுக்கே வெக்கம் வரும். ஏன்னா உலகத்தின் யஜமானர் ஆக்கிறாரு, உலகத்தின் யஜமானராக ஆக்கிறதுக்காக தான் நினைக்கவே சொல்கிறார் இல்லையா. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உலகத்தின் யஜமானர் ஆவீங்க. ஸோ இந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சும் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா உங்களுக்கு இல்லை வெக்கம் வரணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ சென்னை கடந்த 10 வருஷமாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பயங்கர ரேட் அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ சொல்லுவாங்க, அந்த வேலைச்சேரி பக்கம்லாம் அதெல்லாம் ஒரு ஏரியா இருந்துச்சுப்பா, அப்போலாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்துச்சுப்பா, நான் இதெல்லாம் யார் வாங்க போகிறேன், இப்போ பார்த்தா அது கோடிக்கணக்கில் இருக்குது ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சும்மா நாராயணாகனன்னு நீங்கள் நினைக்க தான் போகிறீங்க, ஒரு புள்ளியாக பாபா நினைக்க தான் போகிறீங்க, அவ்வளோதான், 5000 வருஷம் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. ஆனால் இப்போ அலட்சியமாக இருக்கிறதுனால அங்கே மூட்டை தூக்க போகிறோம், 5000 வருஷத்துக்கு அது தண்டனை. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கோம். எல்லா கோயில் சிலையிலையும் பார்க்கலாம் அந்த கோபுரத்தை இப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஏன், இங்கே அப்பாவை நினைக்காததுனால. இவ்வளோ அன்பான பாபா, என்ன மாதிரி லாட்ரி சீட். அதுவும் முன்னாடியே சொல்கிறார், இப்போ வேலைச்சேரியில் இப்படி டெவலப் ஆகும்னு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சிருந்தாலே வேலை ஏறிட்டு இருக்கும், அது வேறு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வருமானம், ஆனால் நீ நினைக்கலன்னா உனக்கு வெக்கம் வர வேண்டாம், அப்பா மேலே அன்பு இருக்கணும், அட்லீஸ்ட் உன் மேலே கருணை இருக்க வேண்டாமா, இவ்வளோ அன்பான அப்பாவை நான் நினைக்கலையா, உலகத்திலே என்னுடைய அப்பா சிவத்தந்தை மாதிரி அற்புதமானவர் யாருமே கிடையாது, அதே மாதிரி அவர் கொடுக்குற சொர்க்கம் மாதிரி மிக அற்புதமானது மிக அதிசயமானது உலகத்தில் எதுவுமே கிடையாது, தாஜ்மஹால்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்காக ஆஸ்தியும் அப்பாவையும் நினைக்க சொல்கிறாரு, ஆனால் நான் நினைக்கல. ஸோ இதையே கூட நீங்கள் 108 தடவை சொல்லலாம், நான் நினைக்கலன்னா எனக்கு அசிங்கமாகணும் அப்படின்ட்டு. மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் கோடிக்கணக்கான வருடங்கள் சொர்க்கம் இருந்தது சத்தியுகம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த கல்பத்தின் ஆயுளே 5000 வருஷம்தான்றீங்க. இப்போ அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பாபா மிக பழமையான பக்தர்களுக்கு தன்னையே அர்ப்பணிக்கிறார், அவங்க நிறைய பக்தி பண்ணியிருக்கிறாங்க. பாபா வந்து இந்த பிறவியிலே கூட கீதா ஞானத்தை எடுத்திருக்கிறார் பிரம்ம பாபா. எப்பவுமே தன்னோட நாராயணன் படத்தை வச்சுக்குவார் பாக்கெட்டில், அவ்வளோ தீவிர பக்திமானாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி வந்து நாராயணன் காலமுக்கிற மாதிரி இருந்த ஃபோட்டோவில் இது மாதிரி காலமுக்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி அடிமையெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்கன்ட்டு லக்ஷ்மி படத்தை நீக்கிட்டாராம். ஸோ அவ்வளோ ஆனந்தம் இருந்துச்சு. நீங்கள் எப்படி உடலை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போய் இன்னொரு உடலை எடுப்பீங்களோ அதே மாதிரி பிரம்ம பாபாவுக்கும் நான் இந்த உடலை விட்டுட்டு நாராயணன் உடலை எடுக்க போகிறேன்ட்டு பயங்கர ஆனந்தம் இருக்குதான் எப்போவுமே. அப்போ அவருக்கு அந்த ஆனந்தம் எப்பவும் இருக்குது, உங்களுக்கு அதே ஆனந்தம் இருக்குதா, சொர்க்கத்தில் போய் மிக உயர்ந்த தேவதை உடலை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் பிரம்ம பாபா உங்களுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க, அலட்சியமாக இருந்துடாதீங்க, இந்த ஒரு சங்கம் யுகம் இதில் மட்டும் தொங்காமல் இருங்க இல்லையா. இந்த அமிர்த வேலையில் தான் நல்லா தூக்கம் வருதுன்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த சங்கமிகத்தில் தான் மாயை அப்படியே சுற்றி அடி அடின்னு அடிக்கும், கண் அசந்துடாதீங்க
அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நாராயணன் பதவியோ ஸ்ரீ லக்ஷ்மி பதவியோ சும்மாவே அடைஞ்சிட முடியுமா என்ன? கடுமையான முயற்சி பண்ணணும். நல்லா பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியை முழுசாக அடைவீங்க, ஸ்ரீ நாராயணன் ஆவீங்க. சில குழந்தைங்க முரளி படிக்கிறதும் இல்லை, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதும் கிடையாது, அவங்க சாட்டு கூட வைக்கிறது இல்லை. யார் உயரணும்னு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக சாட்டு வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சும்மா வருவாங்க போவாங்க. ஒரு 15-20 நாள் சாட்டு வச்சுட்டு அதோடு நிறுத்திடுவாங்க. இங்கே எல்லா பரீட்சையும் மறைமுகமாக நடக்குது. இது எப்படின்னா, லவ் யூ பாபா, அதாவது ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அடுத்த நாள் கேட்பாங்க எங்கள் ஹோம்ஒர்க்கு, இல்லாட்டினா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க, சில சமயம் சாப்பாடை கட் பண்ணுவாங்க, இது மாதிரி என்னென்ன பண்ணுவாங்க. ஸோ அதனால் பயந்துட்டு குழந்தைங்க ஹோம்ஒர்க் முடிப்பாங்க. பட் அப்பவும் சில குழந்தைங்க முடிக்காமல் போவோம், போய் தண்டனை அனுபவிப்பாங்க. இங்கே பாபா ஒரு ஒரு நாளும் முரளியில் சொல்கிறது எல்லாம் நமக்கு ஹோம்ஒர்க் தான், ஆனால் பண்ணுறோமா இல்லையான்றதுக்கெல்லாம் அங்கே மார்க்கு அந்த ஹோம்ஒர்க்கே நமக்கு எக்ஸாம். பண்ணலை அப்படின்னா அங்கே மார்க் கட்டாயிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது கடைசியில். அதனால தான் பாபா சொல்கிறேன், இங்கே எல்லாமே மறைமுகமான எக்ஸாம். பாபா சொல்கிறதே அது பாபா சொல்கிறது நீங்கள் பண்ணிட்டாலே அங்கே மார்க் வரும், பண்ணலைனாலே மார்க் போயிட்டே இருக்கும், ஃபெயில் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. இங்கே எல்லாமே மறைமுகமாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய தகுதி என்னன்னு பாபாவுக்கு தெரியும். அப்பாவுடைய கட்டளையை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் பாபாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மாணவர்னு சொல்ல முடியும். பாபா சொல்கிற அனைத்து கட்டளைகளும் நிறைவேற்றக்கூடியவர்கள் நீங்கள். ஸோ அப்படின்னு நான் உடனடியாக நிறைவேற்றுறேண்ணா அப்படின்னு செக் பண்ணணும். பாபா சொல்கிற குழந்தைங்களே இப்போ நிறைய சேவை பண்ணணும் நீங்கள். ஆனால் நிறைய நல்ல நல்ல குழந்தைங்க கூட அப்பாவை விவாகரத்து பண்ணிவிட்டு அப்பாவை விட்டுட்டு போயிடுது. ஆனால் பாபாவோ யாரையும் விவாகரத்து பண்ணலை, டைவர்ஸ் பண்ணலை, குழந்தைங்க தான் அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ட்ராமா படி இந்த ஒரு தந்தை தான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார். ஸோ மிகப்பெரிய ஒப்பந்ததாரர் பாபா, மிகப்பெரிய கான்ட்ராக்டர் பாபா. ஸோ எதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு? எல்லாரையும் அழகாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற விஷய அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கார். ஸோ இந்த ஒரு கான்ட்ராக்டரால் மட்டும்தான் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக்க முடியும்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அந்த கான்ட்ராக்டர் முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அப்பா, சில குழந்தைங்க அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் கூட நம்பிக்கையை வச்சு இல்லை. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத குழந்தைங்க இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு பாபா விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நடத்தை அப்படி இருக்குது. அவங்களுடைய மனசாட்சி கண்டிப்பாக உள்ளே அரிக்கும். பாபா சொல்கிறத நம்ம செய்யலையே, ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நிறையா பண்ணுறோமே அப்படின்ட்டு. பாபாவோடு வாழ்ந்துக்கிட்டு நான் பாபாவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு மனசாட்சி ஊர்த்தும். பாபாவோடு வாழறேன் ஆனால் பாபாக்காக எதுவுமே பண்ணலையே, நான் எந்த சேவையும் பண்ணலைன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பாபா கேட்குற, நீங்கள் எந்த சேவையும் செய்யலைன்னா உங்களுக்கு என்ன என்ன அடைவீங்க? நீங்கள் சப்பாத்தி சுடுறது, காய்கறி வெட்டுறதெல்லாம் ஒரு சேவைன்னு சொல்லாதீங்க. அதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட தான் பண்ணீங்க, அது உங்களுக்கு புதுசா? புதுசாக என்ன பண்ணீங்க? சேவைக்கான நிரூபணத்தை கொடுங்க. எத்தனை பேரை பாபா ஈக்குவலாக ஆக்குனீங்க? நான் இத்தனை பேருக்கு வழிகாட்டியிருக்கிறேன் பாபா அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க, நிரூபணம் கொடுங்க. எவ்வளோ அற்புதமாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்குது.
ஸோ நடக்கிற அத்தனையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. வேதங்களில் ஸ்ரீகிருஷ்ணருடைய திவ்ய செயல்களை பற்றி போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது கிருஷ்ணருடைய திவ்ய செயல்கள் இல்லை, அந்த ஒரு சிவத்தந்தையுடைய திவ்ய செயல்கள், திவ்ய காரியங்கள். அவர் மட்டும்தான் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணணும். ஒருத்தரை கடத்திட்டு போகிறது வந்து நினச்சி நினச்சி உருகிற மாதிரி நல்ல காரியமாக என்ன? கிருஷ்ணர் கடத்திட்டு போனதாக காட்டிட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி தப்பாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை இயேசு சபிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது என்ன, நல்ல காரியமா என்ன? ஒரு தந்தை தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறார், சொர்க்கத்துக்கான வழி சொல்கிறார், சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம் யுகத்தில் நான் வந்து சொர்க்கத்தை நிறுவுகிறேன். மற்றபடி லட்சக்கணக்கான வருடங்களும் கிடையாது, வெறும் 5-6 வருஷம்தான் கல்பம். பாபா சொல்கிறார், ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது குழந்தைகளே, அதனால் உடனடியாக உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் குணத்தையும் விட்டுடுங்க. அப்படி இல்லைனா என்ன பதவி நீங்கள் அடைய முடியும்? ஸோ நமக்கு பிரியமான சிவபாபா, நம்மளுடைய பிரியதர்ஷன் நம்மளை எப்போ லவ் பண்ணுவார்? நம்மளுடைய தெய்வீக குணத்தை பார்த்து தான் லவ் பண்ணுவார். யார் நல்ல சேவை செய்கிறாங்களோ அந்த குழந்தை மேலே தான் பாபாவுக்கு அன்பு வரும். சேவையே செய்யாத குழந்தைகளால் என்ன பிரயோஜனம்? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி குழந்தைங்க. உங்களை மாதிரி பாக்கியசாலி யாருமே கிடையாது. நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, ஆனால் அது முக்கியம் கிடையாது. சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடையணும், அதை நீங்கள் இப்போ உருவாக்கிக்கணும் முயற்சி சேவையின் மூலமாக. அப்படி இல்லைன்னா உங்கள் பதவி ரொம்ப தாழ்ந்துடும். அது மட்டும் இல்லை, இது ஒரு பிறவிக்கு இல்லை, பல பிறவிக்கு, ஒரு கல்பத்துக்கு இல்லை, கல்பத்துக்கும் இதே தான் நடக்குது. சரி, எது கிடைச்சாலும் பரவாயில்லப்பா, நாடகத்தில் இருக்கிறது தானே கிடைக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? இவ்வளோ நேரம் தெரியாமல் இருந்தது வேறு, இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் இன்னும் அடையணும் அதே தான் இருக்கணும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு, நான் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா எனக்கு பிரச்சனை வந்தது, நடந்ததே நடக்கும், என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு புதுசாக வரும்போது தோணும். அது முக்கியம் இல்லை, பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி தெரியாமல் அனுபவிச்சிங்க, அது காரணம் என்னன்னு சொல்லிட்டார். இப்போ தெரிஞ்சு நாம் அந்த துக்கத்தை அனுபவிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் முயற்சி பண்ணோம். சரி, அதான் நடக்கிறதான நடக்கும் விட்டோன்னா, இதுக்கு முன்னாடி தெரியல துக்கத்தை அனுபவிச்சிங்க, தெரிஞ்சு ஏன் துக்கத்தை அனுபவிக்கணும்? துக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி சொல்கிறார் இல்லையா? சரி, அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே தான் நடக்கும், அப்போ எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். அதனால் கிடைச்சது போதும்னு இருக்காதிங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அல்லுங்க இப்போ அப்படின்னு சொல்கிறார். ஸோ நல்ல முயற்சி பண்ணணும், சேவைக்கான நிரூபணமும் கொடுக்கணும். உங்களுக்கு சமமாக எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறீங்க? நிரூபணம் கொடுங்க. எங்கே உங்களுடைய பிரஜைகள் அல்லது நீங்கள் உருவாக்கிய ராஜாக்கள் எங்கே? பாபா கேட்குறார், எங்கே உருவாக்கணும் நீங்களே, எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஞானத்தில் பக்காவாக இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் அவங்களும் ஞானம் சொல்கிறாங்களா? ஸோ அப்பாவாகவும் டீச்சராகவும் இருக்கிற சிவபாபா அல்லது பாப் தாதா ஒவ்வொருத்தரையும் முயற்சி செய்ய ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன தான் ஊக்கம் கொடுத்தாலும் ஒருத்தர் அதிர்ஷ்டத்தில் இருந்தால் தானே பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்குது இல்லை, அறிவுரை இருந்தாலும் அந்த அறிவுரையை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும், இல்லைன்னா சேவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி இருப்பாங்க. நம்ம எல்லோருக்கும் கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வரம், கடவுளே தன்னுடைய அமைதியான இல்லத்தை விட்டுட்டு வர்றது தான். தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றுறதுக்காக தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற உடலில் வரார். இது நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம் தானே.
அப்படி இல்லைனா படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும் உண்மையான ரகசியத்தை யார் கொடுக்கறது? எல்லா மதமும் அடிச்சுக்கிறாங்க வாதம்ன்ற பேரில், நீ தப்பு நீ தப்புனா, நீ தப்பு தப்புன்னு தான் சொல்லுவாங்க, யாரும் ரைட்டுன்னு சொல்லலை. இப்போ ரைட்டு வேற எங்கேயோ இருக்குது, அதை சொல்ல இறைவன் வர்றார். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. யாருடைய புத்தியிலும் இது வரலை. சொர்க்கத்தில் தான் ராமராஜ்யம் இருந்தது, அதாவது சத்யுகத்தில் தான் ராமராஜ்யம் இருந்தது, கலியுகத்தில் ராவண ராஜ்யம் இருக்குது அப்படிங்கிறது யாருடைய புத்தியிலும் இல்லை. ஸோ ராமரும் ராவணனும் அடிச்சுக்கிட்டாங்க ஒரே டைமில் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ராமராஜ்யத்தில் ஒரே ராஜ்யம் தான் இருக்குது, அங்கங்கே ராவணன் வந்தான். ராவண ராஜ்யத்தில் தான் பல பிரிவுகள், பல ராஜ்யங்கள், பல வழிகள். அதனால்தான் நம்ம கேட்குறோம், நீங்கள் சொர்க்கத்தில் வசிக்கிறவங்களா நரகத்தில் வசிக்கிறவங்களா? ஏன்னா ரெண்டே இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆனால் பாவம் மக்களுக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோமா நரகத்தில் இருக்கிறோமான்னு அவங்களுக்கே தெரியல. இது முள் நிறைஞ்ச காடு, சொர்க்கம் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, மலர்கள் நறுமணம் மிக்கதாக மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் காட்டில் பயமாக இருக்கும், அடுத்தது என்ன ஆகிடுமோ இல்லையா? ஸோ அப்போ சொல்லுங்கள், தினம் தினம் பயத்தில் செத்துட்டு இருக்கிறீங்களா, ஒரு ஒரு வினாடியும் குஷியாக இருக்கிறீங்களா? அது சொல்லும் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்களா நரகத்தில் இருக்கிறீங்களான்ட்டு. நீங்கள் மம்மாவையும் பாபாவையும் பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் உயர்வீங்க. பாபா விட்டுட்டு போகிறவங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க. பாபா நிறைய சொல்லி புரிய வைக்கிறாரு, இருந்தாலும் புரிஞ்சிக்கக்கூடியவர்கள் யார் புரிஞ்சிக்கணும்னு கல்பத்தில் இருக்குதோ அவங்க தான் புரிஞ்சிக்கிறாங்க. ஒரு சிலர் இதை கேட்டுட்டு நல்ல ஞானத்தை சிந்தனை பண்ணுறாங்க, ஒரு சிலர் கேட்குறதா அப்படியே இன்னொரு காது வழியாக விட்டுடுறாங்க. ஸோ பாபா நினைவில் இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லா இடத்துலையும் எழுதியிருக்குதான். அங்கே பாபா இருக்கிற இடத்துல நிறைய சென்டரில் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கோம். சில குழந்தைங்க அவங்க வீட்லேயுமே நிறைய இடத்துல நினைவு ஏற்படுத்துறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வைப்பாங்க பக்காவாக இருக்கிற குழந்தைங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, பாபா யாது அப்படின்ட்டு. சரி, ஏன்னா நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்தியும் நினைவு பண்ணுவீங்க. தெய்வீக குணம் நிரம்பி இருந்தால் தேவதையாகலாம், அல்லது இன்னும் உங்களுக்கு கோபம் இருக்குது அசுர குணங்கள் இருக்குது அப்படின்னா உங்களால் மிக உயர்ந்த பதவி நாராயணன் மாதிரி பதவி அடைய முடியாது. சொர்க்கத்தில் ஈவில் ஸ்பிரிட், அதாவது இந்த ஐந்து விகாரங்கள்ன்ற பூதம் இருக்காது. ஏன்னா அங்கே ராவணனே இருக்க மாட்டான். அப்போ எப்படி ராவணனுடைய பூதங்கள் அங்கே வரும்? தேக உணர்வு, காமம், கோபம், பேராசை, இது எல்லாம் மிகப்பெரிய பூதங்கள். அதை ரிமூவ், அதை வந்து நீக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது இப்போ உங்ககிட்ட இருந்து நீக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்குள்ளே எந்த பேயும் இருந்துடக்கூடாது. ஸோ அதை நீக்கிறதுக்கு ஒரே வழின்னா அப்பாவை நினைவு செய்கிறது தான். ஸோ அப்பாவை நினைவு செய்வதான் மட்டுமே அனைத்து பூதங்களும் உங்களை விட்டு வெளியே போகும். ஸோ நமக்குள்ளே இருக்கிற எல்லா பூதத்தையும் வெளியேற்ற ஒரே வழி அப்பாவுடைய நினைவு, நிரந்தர நினைவு. எப்படி மரணம் வரும்போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டோன்னா அந்த மாதிரி இறைவனை சிவபாபா ஒளிப்புள்ளையோ கண்டினியூஸாக நினைவு பண்ணுறது தான் ஒரே வழி இந்த விகாரங்கள் நம்மளை விட்டு துரத்துறதுக்கு. அப்போ ஆத்மாக்கு சக்தி வரும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இரவு வகுப்பு. நிறைய குழந்தைங்க வந்து
நிறைய பேரை எனக்கு சமமாக ஆக்கணும், நிறைய பிரஜைகளை உருவாக்கணும், அந்த சேவை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எப்படி அவங்களுடைய சீனியர் பிரதர்ஸ் சேவை பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. இந்த ஞான கலசம் தாய்மார்கள் தலையில் தான் பாபா வைக்கிறாரு. இது இல்லற மார்க்கம். ஸோ இங்கே ஆண் குழந்தைங்களும் தேவை, பெண் குழந்தைங்களும் தேவை. பாபா வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. குழந்தை எப்படி ஆன்சர் கரெக்டாக சொல்லுதா இல்லையான்ட்டு. ஸோ ஒரு சிலர் சொல்கிறாங்க, பாபா எனக்கு லௌகீகமாக 5 குழந்தை, அடுத்தது 6வதாக சிவபாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒரு சில குழந்தை வந்து சும்மா சொல்லணும்னு சொல்லுது, ஒரு சிலர் தான் உண்மையிலே இறைவனை தன்னுடைய குழந்தைய ஆக்குறாங்க. யார் உண்மையிலே சிவபாபாவை தன்னுடைய வாரிசு ஆக்குறாங்களோ, அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்க தான் வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அப்பாவை வாரிசாக்கிற குழந்தைகள் அப்பாவுடைய ஆஸ்திக்கும் வாரிசாக மாறுறாங்க. எவ்வளோ சூப்பரில்! இது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம். பாபா சொல்கிறார், நீங்கள் அப்பா கிட்ட எதையுமே மறைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பக்தர்கள் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்கன்றார். ஸோ நம்ம இங்கே அப்பா கிட்ட என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அங்கே கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் அப்பாவை வாரிசாக்கி முழுசாக அர்ப்பணம் பண்ணிங்கன்னா பாபா அவருடைய முழு சொத்துக்கு உங்களை வாரிசாக, அதாவது ஸ்ரீ நாராயணன் ஆக்கிடுவார். ஏன்னா அந்த உண்மையான உள்ளத்தை பார்த்து தான் பாபா திருப்தி அடைகிறார், குஷி அடைகிறார். ஸோ பாபா திருப்தி பார்த்தோன்னா உண்மையாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் சும்மா சொல்லணும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான். இந்த நேரத்தில் மட்டும்தான் பரலோகிக தந்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆஸ்தியை கொடுக்கிறார். ஸோ அதனால் 21 பிறவிக்கு ஆஸ்தியை கொடுக்குற அந்த ஒருத்தரைத்தான் நீங்கள் நினைக்கணும். இப்போ நினைவின் மூலமாக தான் ஸோ பாபா வாரிசு ஆக்குறதுன்றதே அந்த நினைவு தான் இல்லையா. இப்போ குழந்தையே தானே தாய் நினச்சிட்டே இருப்பாங்கல்ல. குழந்தைய விட்டுட்டு அப்படி வெளியில் போய் காய்கறி வாங்கிட்டு வரப்போனா கூட ஐயோ குழந்தை என்ன ஆகும் அந்த எண்ணம், அந்த மாதிரி பாபாவுடைய நினைவு இருக்குதா? அப்போ தான் நீங்கள் அவரை குழந்தையாக வாரிசு ஆக்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறது கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த உணர்வில் நீங்கள் இருக்கிறீங்களா? தெரிஞ்சிட்டா போதாது. அந்த உணர்வில் இது எதுவுமே இருக்க போகிறதில்ல, இது எல்லாமே மாயை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா புத்தி அதில் மாட்டாது இல்லை பாபா. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டர் கூட சமயமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் பாபா குழந்தை ஆகிறாங்க அவங்க. அவங்க சொன்னாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாயை, இது எல்லாமே பொய், இதை நம்ம இது மேலே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தானாகவே தோணிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் பாபா இப்போ சொல்கிறார். ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் இது எதுவுமே இருக்க போகிறது கிடையாதுன்ட்டு. ஸோ பாபா பார்க்குறார், குழந்தைங்களுடைய உண்மையான மனநிலை என்ன? மனதார பாபாவை உங்களுடைய வாரிசு ஆக்கிட்டீங்களா, அல்லது வாரிசு ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பாபாவை வாரிசு ஆக்குறதுனா என்னன்ற அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு பாபா பார்க்குறார். ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியல. பாபாவை தன்னுடைய வாரிசு ஆக்க முடியல அவங்களால். ஏன்னா மாயையின் வசத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, மாயின் வசத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் கடவுளின் வசத்தில் இருப்பீங்க, அல்லது மாயின் வசத்தில் இருப்பீங்க. எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. ஒன்று தெளிவாக இருப்பீங்க, இல்லை போதையாக இருப்பீங்கன்ற மாதிரி. ஒன்று கடவுளின் வசத்தில் இருப்பீங்க, இல்லை மாயின் வசத்தில் இருப்பீங்க. யாருடைய வசத்தில் இருக்கிறீங்க? ஸோ பாபாவுடைய வசத்தில் இருக்கும்போதும் போதை, மாயின் வசத்தில் இருக்கும்போதும் போதை. ஆனால் ரெண்டு போதைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ யார் மாயின் வசமாக யார் பாபாவின் வசமாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பாபாவை தன்னுடைய வாரிசாக ஆக்குறாங்க.
எட்டின் மணிமாலை இருக்குது, 108 மணிமாலை இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பாபாவை முழு மனசோட வாரிசாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 108 வரீங்களா அல்லது 8 வரீங்களா அப்படின்றது முடிவாகும். கண்டிப்பாக முதல் 8 வரவங்க பயங்கர அதிசயம் செஞ்சு காட்டுவாங்க இல்லையா. அவங்க பாபாவை தன்னுடைய உண்மையான வாரிசாக மாற்றுவாங்க. ஸோ பாபாவை வாரிசாக்கி அவங்க பாபாவுக்கு வாரிசாகிடுறாங்க. அதாவது பாபாவை வாரிசாக்கி இவங்க ஆஸ்தி அடையிறாங்க. சமசபரில் வாரிசாக்கி ஆஸ்தியை இவங்க அடையிறாங்க. குழந்தைகிட்ட இருந்து அப்பாவுக்கு ஆஸ்தி கிடைக்காது இல்லை, ஆனால் இங்கே கிடைக்குது. இதுதான் ஆச்சரியம். ஸோ அந்த மாதிரி உயர்ந்த வாரிசு குழந்தைங்க மிக உயர்ந்த காரியத்தை தான் செய்வாங்க. நீங்கள் எந்த விதமான பாவக்காரியமும் செய்யக்கூடாது. எல்லா விகாரங்களும் பாவக்காரியங்கள் தான். ஏன் அப்பாவை நினைக்கிறதே அப்பாவை மறக்கிறதே, அப்பாவை நினைக்காமல் இருக்கிறதே, அப்பாவை நினைக்காமல் வேறு யாரையோ நினைக்கிறதே மிகப்பெரிய பாவக்காரியம்தான். எவ்வளோ சூப்பர் இல்லையா. ஸோ அப்பாவை நினைக்கலனாலே பாவக்காரியம் தான் பண்ணுவீங்க, அதுவும் இன்னொருத்தரை நினைக்கிறது மிகப்பெரிய பாவக்காரியம்ன்றார். ஸோ பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணும், அதுதான் அர்த்தம். பாபா பிரம்மா வாய் வழியாக சொல்கிறாரு, நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்க. ஸோ இந்த கட்டளை உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதனால் அவரை முழுமையாக நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு கடுமையான முயற்சி தேவைப்படுது. அந்த ஒரு தந்தையை மட்டும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மாயா உங்களை டார்ச்சர் பண்ணாது. ஆனால் மாயாவும் சாதாரணது கிடையாது, பயங்கர சக்தி வாய்ந்தது. மாயா தான் உங்களை பாவக்காரியம் செய்ய வைக்குதுன்னு உங்களுக்கு புரியுது. பெரிய பெரிய மகாரதி குழந்தைங்களை கூட தரையில் பிடிச்சி இழுத்து போட்டுருது. ஸோ அதனால் மாயக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன பண்ணும், நாளுக்கு நாள் நினைவு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாபா குழந்தை அனுப்புறம் தான் நிறைய மாயா வர மாதிரி இருக்குது. காரணம் என்ன? நினைவு நீங்கள் அதிகப்படுத்தலை அல்லது நினைவே பண்ணலை, முரளியே கேட்கலை, சேவையே பண்ணலை, அப்போ தான் இப்படி ஆகும். ஸோ இதில் பிஸி ஆகிட்டே இருக்கணும். பிஸி ஆகிறது தான் மெயின், நினைவுலேயும் சேவையிலையும் பிஸியாக இருக்கணும். அதுதான் பிள்ளையார் எனக்கு நான் பிஸியாக இருக்கிறப்ப நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பேன் வா, நாளைக்கு வந்தாலும் நாளைக்கும் பிஸி, நாளைக்கும் பிஸி, நாளைக்கும் பிஸி, இப்படியே ஏமாத்தினாருன்றாங்களே. ஸோ அப்படி மாயாவை நம்ம ஏமாத்தணும். நாளுக்கு நாள் நிறைய சென்டர் திறந்துக்கிட்டே இருப்போம். நிறைய கீதா பாடசாலை மியூசியம்லாம் திறக்கப்படும். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் ஏற்றுக்குவாங்க பாபா சொல்கிறதையும் பிரம்மா பாபா சொல்கிறதையும். ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கிற டைம் வரப்போகுது. இந்த ஒரு பிரம்மாவை மட்டும்தான் பிரஜாபிதான்னு சொல்ல முடியும், அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து பிரஜைகளின் தந்தை. ஸோ பிரஜைகளின் தந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் கொண்டவர்கள் தான் மனிதர்கள் இல்லையா. மனிதர்களின் தந்தை பிரஜாபிதா பிரம்மா. ஆத்மா வந்து மனிதர்கள்னு சொல்ல முடியாது, மக்கள்னு சொல்ல முடியாது. ஸோ ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. இந்த மனித சிருஷ்டியை யார் உருவாக்குறா அப்படின்னா பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் மனிதர்களுடைய தந்தை அப்படின்ட்டு. சிவத்தந்தை உடலற்றவர், நிராகாரர். பிரம்மா பாபாவோ உடல் கொண்ட தந்தை. ஸோ உடல் கொண்ட பிரம்மாவையும் உடலற்ற சிவத்தந்தையும் அனாதியாக தந்தையாக தான் நினைக்கிறாங்க இல்லையா. ஆனால் பிரம்மாவுடைய பார்ட் கடைசியில் தான் வருது. பட் இருந்தாலும் ஏன்னா மற்ற டைமில் பிரம்மாவே கிடையாது, பட் இருந்தாலும் ஆதி தகப்பன் அப்படி தான் எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க. ஸோ சிவன் எப்பவுமே தந்தை தான் எல்லோருக்கும். ஸோ ரெண்டு பேருடைய பேரும் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது பாருங்கள். எல்லா மதத்துலேயுமே இல்லையா, எல்லா மதத்துலேயுமே அந்த ஆதாம் எவளுக்கு மரியாதை இருக்குது. ஸோ சிவபாபா வந்து ஆன்மீக தந்தை, ஆத்மாக்களின் தந்தை. பிரம்மபாபா பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தை. ரெண்டு பேருமே உட்கார்ந்து உங்களுக்கு இப்போ ஞானத்தை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் மிக உயர்ந்தவர்கள்.
அப்போ உங்களுக்கு எவ்வளவு போதை ஏறணும். எப்படி சொல்லப்போ இந்த உலகத்தின் தலை சிறந்த மனிதர் பிரம்மா வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். அவரை உருவாக்கி அந்த கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ எவ்வளவு போதை இருக்கணும். இந்த ரெண்டு பேரும் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க, அப்பாவும் அம்மாவும். ஸோ உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கணும். ஆனால் மாயா உங்களை அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்குது, போதையாக இருக்க விட மாட்டேங்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல சேவையும் பண்ண முடியும், நிரந்தரமாக சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அந்த நிலையை நீங்கள் அடையிற அளவுக்கு ஞானத்தை பவர்ஃபுல்லாக சிந்தனை பண்ணுற ப்ராக்டிஸ் வர்றதுக்கு, ஸோ அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் அந்த கர்மாதீத நிலையை அடையும் பொழுது தான் நீங்கள் நிரந்தர சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அது கர்மாதீத நிலையை அடையினா என்ன பண்ணும், இங்கே இருக்கிற எதுவுமே உங்கள் புத்தி இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் புத்தி வசிக்கணும் இல்லையா. பாபா சொல்கிற ஞானம் இந்த போதையிலே இருக்கணும், இதை பற்றிய சிந்தனையிலே இருக்கணும். சரி, ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தையுடைய அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். தாரணிக்கான முக்கிய சாரம், தினமும் நைட்டு தூங்கும்போது உங்களுடைய கணக்கு வழக்கை செக் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் நான் இந்த இனிமையான பாபா, உலகத்துக்கு எஜமானராக்கக்கூடிய அந்த பாபாவை முழு நாளில் நினைவு செஞ்சேன் அப்படின்னு செக் பண்ணுங்கள். சும்மா ஒரு பகட்டுக்காக சாட் வைக்காதீங்க, உண்மையாக வைக்கணும். மறைமுகமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானக்கடலை கடையணும் இல்லை, ஞானத்தை கொடுக்குறாருல அதை கடையணும் நாம். ஸோ அதேமாதிரி எந்த அளவுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்றத பாபாவுக்கு நிரூபணம் கொடுக்கணும், எத்தனை பேர் உருவாக்கியிருக்கிறோன்ட்டு. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. மறைமுகமாக டெஸ்ட் பேப்பர் இது உடனடியாக பண்ணணும், அப்போ தான் பாபாவுக்கு நம்ம மேலே அன்பு இருக்கும். ஏதாவது பூதம் உள்ளே இருக்குது, அசுத்த குணங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னா நீக்கிடுங்க. வரதானம், வரதானம் சுயநலம், கடுகடுப்புத்தன்மை, பொறாமை, இதிலிருந்து விடுபட்டு இருக்கிறதன் மூலம் கோபத்திலிருந்தும் விடுபட்டு இருங்கள். அதுக்கு விளக்கம், நீங்கள் வந்து சேவைக்காக சில கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் நான் சொல்கிற கருத்து நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு தீவிர ஆசையை வளர்த்துக்காதீங்க. அப்போ அது நடக்காத போது அல்லது நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எரிச்சல் வரும், ஏன் இதை பண்ண மாட்டுறாங்க, ஏன் என் கருத்தை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு. அதனால் சுயநலம் இல்லாமல் நீங்கள் கொடுங்க, உங்களுடைய ஆலோசனை கொடுத்துட்டு விட்டுருங்க. சுயநலத்தை எடுத்துகிட்டு வந்த நான் நினச்சா அது நடந்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை எடுத்துகிட்டு வராதிங்க. ஸோ இதை அட்வைஸ் பண்ணுறது கூட சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுங்கள் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு நீங்கள் செக் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதேமாரி தான் பாபா சொல்கிறீங்க, நான் சொன்னேன் அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் வந்து சுயநலம் இல்லாமல் உங்களுடைய சஜஷன் கொடுக்குறீங்க சேவைக்கு, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஆனால் ஏன் அப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படி போகாதீங்க. அப்படி போனீங்க, அந்த மாதிரி கேள்வியில் போனீங்கன்னா தானாகவே பொறாமை, வெறுப்பு, இந்த மாதிரி துணைவர்கள்லாம் உங்கள் கூட சேர்ந்து பயங்கர டென்ஷன் படுத்தி உங்களை கோபமாக்கிடுவார். ஏன்னா சுயநலம் மற்றும் பொறாமையின் காரணமாகவும் கோபம் வரும். அதனால தான் இந்த எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருங்க, விலகி இருங்க, சாட்சியாக இருங்க. கருவியாக இருந்து பாபா எனக்கு இதை கொடுத்துருக்குறார். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமா நீங்களே செக் பண்ணிக்கோங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி விட்டுடணும். ஏன்னா அது குழுவாக இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை வரும். ஏன்னா எல்லோரும் சொல்கிறதையும் கேட்க முடியாது இல்லை, எல்லோரும் சொல்கிறதையும் எப்படி கேட்க முடியும். இந்த இடத்துல சேவை பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இங்கே பண்ணக்கூடாதுன்றார், ரெண்டுத்தையும் எப்படி கேட்க முடியும். ஸோ அதுதான் சரி ஓகே அப்படி. ஏன்னா நமக்கு மெயின் வந்து அமைதி, அமைதி போயிடக்கூடாது, அதுதான் மெயின் இல்லையா. ஸோ அமைதி போகாமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்லோகன்,
நம்மளுடைய தொழில என்ன அது அமைதியின் தூதுவராகி ஒவ்வொருத்தருக்கும் அமைதியை கொடுக்கறது தான் நம்மளுடைய தொழில. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.